நிகர்த்தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா இந்த மோடி அரசு வழங்கக்கூடிய மானியங்கள் அது வந்து பலாயிரம் கோடி வந்து கம்பெனிகளுக்கு போய்ட்டுருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க காலனிக்குள்ளே போகலாம் மோடி அரசு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி வந்து சப்சடியாக கொடுத்துட்ருக்காங்க எந்த என்னென்ன துறைகளுக்குன்னா பல துறைகளுக்கு கொடுக்குறாங்க அதில் சில துறைகளை நம்ம பார்க்கலாமே அது உண்மையிலே வந்து ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா மோ அரசு சொல்கிறது என்னென்னா மத்திய அரசு ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா வந்து இது வந்து மக்களுக்கு போய் சேரும் இந்த நன்மை வந்து இந்த பலன் வந்து மக்களுக்கு போய் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே அது கிடைக்குதா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எலக்ட்ர எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதாவது மின்சார வாகனம் மின்சார இருசக்கர வாகனங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய அளவில் ப மக்கள்கிட்டையே வந்து விற்பனைக்காக வந்து நிறையா மார்க்கெட்டிங் இது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது பெட்ரோல் செலவெல்லாம் மிச்சமாகும் அது இதுன்னு ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் இது வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து போயிட்ருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு வந்து இந்த மின்சார வாகனங்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த சப்சிடிங்கிறது வந்து பல கோடி பாருங்களேன் ஒரு ஒரு வெஹிக்கிளில் ஒரு பேட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு கிலோவாட் பேட்ரி இருக்குன்னா ஒரு கிலோவாட்டுக்கு வந்து பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரமோ ஏதோ அவங்க வந்து ஒண்டியார்ஸ் வந்து சப்சிடி கொடுக்குது அப்படி பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கே வந்து ஒரு நாற்பதாயிரம் அந்த மாதிரி சப்சிடி வந்து போகுது இதில் என்ன கூத்து நடக்குதுன்னா ஏத்தர்னு ஒரு எலக்ட்ரிக்கு வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து இருக்குது அதுவும் இன்னொன்று பஜ்ஜாக் சேட்டக் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த கம்பெனி ஸ்கூட்ரு எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு வந்து அவங்களும் மேனூஃபேக்சர் பண்ணுறாங்க அந்த தயாரிக்கக்கூடிய எலக்ட்ரிக் மின்சார வாகனத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து முதல்ல வந்து எவ்வளோ வித்துட்டு இருந்தாங்கன்னா இப்போது எடுத்துக்காட்டு வந்து பஜாஜ் சட்டக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு கே வந்து மத்திய அரசு ஃபேம் டூ ஸ்கீமில் அறிவிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு நாற்பதாயிரம் கிடைக்குது கிலோவாட் பேட்ரி ஒரு நாலு கிலோவெட்டு மூணு கிலோவேட்டருக்குன்னா ஒரு நாற்பதாயிரம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க சப்சிடி கவர்மெண்ட்டேந்து வர்றது என்ன பண்ணுறான் கம்பெனிக்காரனுங்க ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா அந்த மோட்டர் பைக்கை வித்துகிட்ருக்கானுங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஃபேம் டூவில் இதுக்கு வந்து சப்சடி கிடைக்குது நாற்பதாயிரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா என்ன பண்ணுறான் கம்பெனி ஸ்கூட்டரோட விலையவே ஒரு லட்சத்தி நாற்பது அறுபதாயிரன்னு ஏற்றி விற்கிறான் அதாவது அந்த நாற்பதாயிரத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு விற்றாலே தான் அப்படின்னு தான் மார்க்கெட்டில் விற்கிறாங்க ஆனால் அந்த லாபமும் பத்தலை இவங்களுக்கு என்ன பண்ணுறான் அரசாங்கம் வந்து சப்சிடியாக அதாவது மானியமாக நமக்கு சேரணும்னு கொடுக்குற அந்த பணத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறான் கூட நாற்பதாயிரமாக சேர்த்து ஒரு லட்சத்து அறுபதாயிரமாக தர்றான் நம்மக்கிட்டே அப்போ அந்த நாற்பதாயிரமும் அவனுக்கு கம்பெனிக்கு போயிடுது மீதி இந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் எவ்வளோ ஒரு ஒரு நாற்பது பர்சன்ட்டாவது லாபம் இருக்கும் அதையும் சேர்த்துக்கிட்டு நமக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அனுமானமாக சொல்கிறேன் நாற்பது அது எவ்வளோ லாபம்னு நமக்கு தெரியாது அதிகமாக கூட இருக்கலாம் அப்போ அந்த லாபத்தையும் அவனுங்க எடுத்துகிட்டு போகிறான் மின்சார வாகன சந்தையில் இப்படி வந்து கம்பெனிகள் வந்து சப்சிடிகளை ஃபேம் டூ ஸ்கீமில் சப்சிடிகளை வந்து இப்படி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க பட் இதை பற்றி அரசாங்கத்துக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு எந்த கவலையுமே இல்லாமல் இருக்காங்க என்ன காரணம் எல்லா சைடில் அவங்களுக்கும் போகுது போல் இருக்குது அதனால தான் அவங்களும் இதை கண்டுக்கிறது இல்லை இப்படி ஆனால் மக்களுக்கு கொடுக்குறேங்கிறது பேர் வந்து ஆனால் மக்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர் இன்னொரு விஷயமும் இன்னொரு சப்சிடியும் நம்ம பார்க்கணும் அதாவது வந்து வீடு கட்டும் பொழுது வீடு கட்டுறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரெண்டரை லட்சம் அந்த மாதிரி சப்சிடி வந்து மத்திய ஒன்றிய அரசு வந்து கொடுக்குது இது உண்மையிலே வீடு கட்டி போகிறவங்களுக்கு தான் போய் சேருதா அப்படின்னு பார்த்திங்கன்னா பல பில்டர்ஸ் வந்து இந்த ஸ்கீமில் வந்து பல ஆயிரம் வந்து வந்து இருக்காங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க விற்கிறது என்னென்னா இப்போ பன்னெண்டு லட்சம் ஒரு இருபது லட்சம் வீடுன்னு வச்சுக்கோங்க அவன் என்ன பண்ணுறது இந்த ஸ்கீம் சப்சிடி ஸ்கீம்லாம் வருது ஒரு ரெண்டரை லட்சம் வருதா சரி அதையும் சேர்த்து போடு ஒரு இருபத்தி மூணு லட்சத்துக்கு போடு சேல் பண்ணேன் இருபத்தஞ்சி லட்சம் சொல்லி ஆஃபர் ப்ரைஸில் இருபத்தி மூணு லட்சத்துக்கு விற்பான் ஆனால் வந்து இந்த ரெண்டரை லட்சத்தையும் சேர்த்து தான் எடுப்பான் ஆனால் அது வந்து நுகர்வோருக்கு போகுதா மக்களுக்கு போய் சேருதா அப்படின்னா மக்களுக்கு போய் சேரதில்லை இதுலேயும் இப்படி ஒரு கொள்ளை பலாயிரம் கோடி இதுலேயும் கொள்ளை நடந்துக்கிட்டுருக்கு இப்போ இதையெல்லாம் மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து இதையெல்லாம் தடுக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது அப்போ அவங்களுக்கும் ஏதோ அதில் ஏதோ ஒரு சைடில் போ பாஞ்சிக்கிட்டு இருக்கு போல இருக்குது அதனால் அவங்களும் அதை கண்டுக்கிறது இல்லை இதே போல் தான் இந்த மாதிரி இதே மாதிரி இன்றைக்கி வந்த செய்தி போ பார்த்திங்கன்னா பத்தாயிரம் கோடிக்கு மேலே வந்து மேனுஃபேக்சரிங் அதாவது உற்பத்தி துறைக்கு வந்து சப்சிடி வந்து இது பண்ணியிருக்காங்க அதாவது எக்ஸ்போர்ட் இதில் இதில் எல்லாத்துலேயுமே இது இதில்னா ஜவுளி அப்புறம் ஆட்டோமொபைல் துறை அப்புறம் இன்னும் பல துறைகள் இதில் ஒரு நாலஞ்சு துறைகள் வருது வருது இதெல்லாம் என்னென்னா இவங்கெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க உற்பத்தி செய்கிறாங்க இவங்க வந்து நாட்டோட வேலைவாய்ப்பையும் உற்பத்தியும் வந்து முக்கியமான ஒரு வளர்ச்சி மையமாக கொண்டு செயல்படுறதுனால இவங்களுக்குலாம் நம்ம வந்து ஊக்க இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் கோடிக்கு மேலே வந்து ஒதுக்கியிருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் கோடியை வந்து ஒன்றிய அரசு வந்து ஒதுக்குது நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இதே வந்து ஒரு விவசாயத்துக்கு வந்து கடன் இதை வந்து தள்ளுபடி செஞ்சால் வந்து அதுக்கு ஒரு பெரிய கூப்பாடு போடுறாங்க ஐயோ விவசாயத்து இவங்க கடன் இவங்க இப்போ வாங்கி வாங்கி இந்த மாதிரி தாங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க இவங்களாம் இந்த மாதிரி தாங்க பண்ணுறாங்க இப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் இப்படி தாங்க ஏமாற்றிட்டே போவாங்க விவசாயி யார் நமக்கு சோறு போடுறோம் விவசாயி இன்றைக்கி சோ டெய்லி மூணு வேலையும் மூணு வேலை அஞ்சு வேலை ஆறு வேலை அப்படின்னு சாப்பிட்றோமே எப்படி சாப்பிட்றோம் அவனோட உழைப்பில் தானே நம்ம வந்து இன்றைக்கி சாப்பாட்டில் கையை வைக்கிறோம் ஆனால் அவனுக்கு கொடுக்குறதுல வந்து நம்ம அவ்வளோ கணக்கு பார்க்குறோம் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசு வந்து இந்த மேனுஃபேக்சர் நான் கொடுக்க வேணான்னு சொல்லலை உற்பத்தி துறைக்கு கொடுக்க வேணான்னு சொல்லு ஆனால் விவசாயிகளுக்கு பொழுதும் சாதாரண உழைக்கும் மக்களுக்கு வந்து ஒரு பலன் போய் போதும் அதை மட்டும் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சோம்பேறி சோம்பேறி ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி மக்களை சோம்பேறி ஆக்குறோம்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதைத்தான் நான் வந்து கடுமையாக வந்து எதிர்க்கிறோம் ஏன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இவி வெஹிக்கிளுக்கும் இந்த பிரதமர் யோஜனா என்னமோ ஒன்று சொல்லிக்கிட்டு ஒரு இந்த வீடுகளுக்கும் கொடுக்கக்கூடிய சப்ளிலாம் கொடுக்குறோம் இவி வெஹிக்கிளுக்கு கொடுக்குறதே எடுத்துக்கோமே பெட்ரோல் டீசலுக்கு மானியம் கொடுக்க முடியாது நான் அதுக்கு வரி மேலே வரி போட்டு நான் அதை ஏற்றுவேன்னு சொல்லுதேன் ஒன்றிய அரசு அந்த வரி மேலே வரி போட்டு ஏற்றி யாருக்கு போகுது அது நேரடியாக மக்களுக்கு தான் அந்த தலை சுமை வந்து போய் சேருது பெட்ரோல் டீசலோட விலை வந்து நிர்ணயங்கிறது வெளிப்படையாக இருக்குது இவ்வளோ விலைப்பா இவ்வளோ விலை இருக்குது அதில் வந்து இவ்வளோ டேக்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி வெளிப்படையாக இருக்குது ஆனால் ஒரு ஒரு இரு இருசக்கர வாகனம் தயாரிக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அப்படிங்கிறது எங்கேயாவது வெளிப்படை தன்மையோடு இருக்கா யாருக்காவது தெரியுமா அது தெரியாது ஏன்னா அது எல்லாமே தயாரிக்கக்கூடியது தனியார் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் என்ன செலவு என்ன இதுக்கு வந்து அவங்க உற்பத்தி செய்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு பெட்ரோல் டீசலோட விலை உற்பத்தி எல்லாமே வந்து வெளிப்படையாக இன்றைக்கி தெரியுது அப்போ நீ வந்து ம மோடி மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து இந்த பெட்ரோல் டீசலில் வந்து மானியம் கொடுத்தா அது நேரடியாக சாதாரண மக்களுக்கெல்லாம் போய் சேரும் இப்போ மின்சார வாகன தயாரிப்பாளர்களுக்கும் ஏகப்பட்ட மானியங்களை வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக நான் நீ நீ ஒன்றிய அரசு ஏன் வந்து பெட்ரோல் டீசல் இதில் வந்து ஏன் மானியம் கொடுக்கக்கூடாது அது நேரடியாக மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு போய் சேருமா இல்லையா விலைவாசி குறையுமா இல்லையா இப்போ ஏன் ஒன்றிய அரசு செய்ய மாட்டேங்குது இப்போ முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்கு வந்து பணம் சப்ளை பண்ணுற வேலையை தான் ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த சப்ளையில் இவங்களுக்கும் ஒரு சப்ளை ஒரு ஒரு அமௌண்ட்டு போயிட்டுருக்குது அதனால தான் இவங்க அதை பற்றி எதுவுமே பேசாமல் வாய் மூடி இருக்கிறாங்க இந்த பில்டர்ஸுக்கு கொடுக்குற இந்த ரெண்டரை லட்சங்கிறது வீடு வாங்க ஃபஸ்ட்டு முதல் முறை வீடு வாங்குறவங்க கொடுக்குறாங்க அவனாக எடுத்துக்க போகிறான் கண்டிப்பாக இல்லை பில்டர்ஸ் தான் எடுத்துக்க போகிறாங்க கட்டுமான நிறுவனங்கள் தான் இதில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான ப ஒன்றுக்குமே பயன் இல்லாத திட்டங்களை வந்து உடனடியாக வந்து ஒன்றிய அரசு வந்து ரத்து செய்யணும் ரத்து செஞ்சு மக்களுக்கு என்ன இப்போ உடனடியாக மக்களுக்கு நேரடியாக எதில் போய் சேரும் பெட்ரோல் டீசலில் கண்டிப்பாக போய் சேரும் உணவு இதில் கொடுக்குறியா ரேஷனில் போடுற உணவில் வந்து மானியம் கொடுக்குறியா அதை கொடு அதை நேரடியாக போய் மக்களை போய் சேரும் அதில் கொடுத்து ம விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்குறியா நேரடியாக அவங்களோட விளை பொருளுக்கு சரியான விலை கொடுக்குறியா அவங்களோட உரத்துக்கு வந்து இப்போ மானியம் கொடுக்குறியா கொடுத்து அதை வாங்கி நீ விநியோகம் பண்ணுறியா அதை செய் ஏன்னா நீங்கள் இந்த பணம் வந்து நான் அக்கௌண்ட்டில் போடுறேன் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணாங்க அதில் என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ இந்த சிலிண்டரை பாருங்கள் சிலிண்டர் வந்து முதல்ல வந்து ஏதோ கொஞ்சம் பணத்தை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க சிலிண்டருக்கு மானியம் மானியம்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாய் இருபது ரூபான்னு சிலிண்டருக்கு மானியம் போட்டுட்ருக்கானுங்க இந்த அக்கௌண்ட்டில் பணம் போடுறங்கிற இந்த பித்தலாட்டத்தை நிறுத்திவிட்டு ஒழுங்காக வந்து மானியத்தை வந்து நீ வந்து கொடுத்து நேரடியாக வந்து மக்களுக்கு வந்து கம்மியான விலையில் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள் அதுதான் ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய ஒரு மக்கள் நல அரசாக செய்ய வேண்டிய விஷயம் அதை விடுத்து இந்த மாதிரி மானியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பணத்தை சப்ளை செய்வதை நிறுத்துமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்